ஹலோ, இன்றைக்கு நம்ம வந்து பூசணிக்காய் சப்பாத்தி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பூசணிக்காய் ஒரு கப், தோல் சீவி இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து அரைக்க போகிறோம். மூணு கப் மாவு, கோதுமை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், அது வந்து நம்ம சூடு பண்ணி மாவோட கலந்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, சப்பாத்திக்கு தேவையான எண்ணெய், நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கலாம், இல்லை வந்து நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்டாக இருக்கும். தேவையான தண்ணி. இப்போ முதல்ல பூசணிக்காவை நம்ம அரைச்சிக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இப்போ நம்ம வந்து மாவோட உப்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ஊற்றின்ட்டேன், உப்பு போட்டுக்கலாம். இப்போ பூசணிக்காவும் போட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி இருக்குது, அதனால் வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். மாவு பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். மாவு பிசைஞ்சாச்சு, இப்போ வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். இது மூடி போட்டு வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம சிறு சிறு உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இது போல் உருட்டிட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி திரட்டிடலாம். இப்போ நம்ம வந்து முக்கோணமாக வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம். இது மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ரவுண்டாக வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு எண்ணெய் ப்ரஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் போட்டால் போகிறோம், ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை முக்கோணமாக மடிச்சிருங்க. இப்போ இதை வந்து நம்ம முக்கோணமாக தேய்ச்சிடலாம். இப்போ நான் வந்து முக்கோண சப்பாத்தி காட்டுறேன். ஒரு பேன் வச்சு அதில் வந்து நம்ம வந்து இப்போ சப்பாத்தி பண்ணலாம். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே நம்ம திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டுட்டேன். இது போல் வந்து வெள்ளையாக வந்து டாட்ஸ் ஃபார்ம் ஆகும் போது நம்ம திருப்பி போடணும். இப்போ இந்த பக்கம் வந்து நல்லா வேகட்டும், இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு, இப்போ நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். அது பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். ஏன்னா உள்ளே நம்ம வந்து எண்ணெய் போட்டு நம்ம திரட்டினதுனால இப்போ அடுத்த சைடும் போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்ல மூணு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் இதில். நம்ம பம்ப்கின் போட்டதுனால நல்ல வந்து சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல கலரும் அழகாக இருக்குது. எடுத்துடலாம், எண்ணெய் போடாமல் செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த போல் வந்து டாட்ஸ் ஃபார்ம் ஆகும் போது நம்ம எடுத்து திருப்பி போடணும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் போடாமல் செய்யலாம்.
என்ன போடலனா கூட வந்து நல்லா தான் வரும் நீங்க வெண்ணெய் எல்லாம் கூட வந்து நம்ம மாவுல ஆட் பண்ண கூட தேவை இல்ல நான் ஏற்கனவே நிறைய சப்பாத்தி இங்க போட்டுருக்கேன் ஏதாவது நம்ம ஆட் பண்ணி சப்பாத்தி பண்ணோம்னா ஏதாவது வெஜிடபிள் இல்ல கீரை இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டா சாஃப்டா சப்பாத்தி வருது உப்பி வருது ரெண்டு சைடும் வெந்த உடனே எடுத்துடலாம் ரவுண்டு சப்பாத்தி பண்ணலாம் இது இது நம்ம உள்ள எண்ணெய் போடல அப்படியே தரட்டினது இதுவும் பாருங்க நம்ம வந்து உள்ளெல்லாம் எண்ணெய் போடல எப்படி உப்பி வருது பாருங்க இதுவும் சாஃப்டாக தான் வருது எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு புல்காவும் வந்து செஞ்சு காட்டுறேன் இது வந்து கொஞ்ச நேரம் வந்து கீழே வந்து அந்த வெள்ளை டாட்ஸ் வர வரைக்கும் வந்து அது வேகணும் இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாட்ஸ் வருது இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த சைடு வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ நம்ம எடுத்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம நெருப்பில் போடலாம் இந்த பாருங்கள் நெருப்பில் வந்து போடுற சப்பாத்தி எப்படி இதாகுது ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து வேக வச்சு நெருப்பில் அப்படியே காட்டினா போகிறோம் அவ்வளோதான் சப்பாத்தி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த சப்பாத்தி வந்து நம்ம எண்ணெய் போட்ட சப்பாத்தி இது வந்து எண்ணெய் போடாத சப்பாத்தி இது வந்து நம்ம வந்து புல்கா நெருப்பில் சுட்டது இது வந்து நம்ம ரவுண்டு சப்பாத்தி எண்ணெய் போடலை எல்லாமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இது போல் உங்களுக்கு எது இஷ்டமோ அது போல் நீங்கள் செஞ்சுக்கலாம் எண்ணெய் போட்டாலும் டேஸ்டாக இருக்கும் எண்ணெய் போடலைனாலும் வந்து டேஸ்ட்டு குறையாது எல்லாம் நல்லா தான் இருக்கும் நெருப்பில் சுட்டாலும் அதுவும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெய் போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் உள்ளே எண்ணெய் போட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாம் செஞ்சு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் புஸ்னிக்கா சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம காரம் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ வந்து பூஸ்னிக்காவில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்குது அதனால் எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்கும் உப்பு இருக்குது ஸ்வீட்னஸ் இருக்கும் காரமும் இருக்கும் இதுக்கு எந்த ஒரு சப்ஜியும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்